ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்மென், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் கூத்தில் 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் மேட்ச் நம்பர் 56 டிவை பட்டேல் ஸ்டேடியமில் நடக்க இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ப்ளே ஆஃப் போகிறாங்களோ இல்லையோ, அண்ட் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கிற டீம்களோட வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் பருக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணாங்க. பட் அதனால் குஜராத் டைட்டன்ஸுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க டேபிளோட செகண்ட் பிளேஸுக்கு வந்தாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8 பாயிண்ட் ப்ளஸ் நெட் ரன் ரேட் மைனஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் கூட 6 அடுத்த மேட்ச் அப்படிங்கிறது தான் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. இந்த 3 மேட்ச்சும் அவங்க வின் பண்ணாலும் இந்த பிளே ஆஃபுக்கு போகிற வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கஷ்டங்கிறத தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களுக்கு மேலே போனாங்களா. சென்னை சூப்பர் கிங்ஸ் நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்குது அண்ட் அவங்க அடுத்த மேட்ச் தோக்கணும், மேலே இருக்கக்கூடிய ஒரு SRS தோக்கணும், RCB தோக்கணும், இது நிறையா இருக்குது. இந்த கிளாஸ்லாம் மீறி ஆல்மோஸ்ட் KKR வாய்ப்பு பாதி பாதி சாத்தியாச்சு. ஸோ மிச்சத்தையும் அந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் சாத்துவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க KKR சைட்லேருந்து? அதுக்கப்புறம் இங்கே டிவை பட்டியலோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ டிவை பட்டியலில் நேத்திக்கு CSK வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. மேபி அந்த விக்கெட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முந்தின மேட்ச்லாம் அவங்க வான்கடையில் நைட் மேட்ச் நினச்சி அப்படியே அதே விக்கெட் தான் அந்த டே மேட்ச் நினச்சி அதே டே மேட்ச் விக்கெட் தான் வந்து அங்கே கொடுத்தாங்க. இதுக்கு முடியாது பஞ்சாப் கிங்ஸ்க்கும் RRக்கும் நடந்த அந்த விக்கெட் அந்த மேட்ச் விக்கெட் தான் வந்து அப்படியே RCBக்கும் SRHக்கும் கொடுத்தாங்க. ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு. சிமிலரான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரியான விக்கெட் தான் அதே விக்கெட் தான் நினைக்கிறேன் நோட்டுறாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் இன்றைக்கி CSK வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் நடந்த அந்த டிவை பட்டேல் விக்கெட்டில் தான் நடந்துச்சு. அந்த விக்கெட் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஒரு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டருக்கு ஆஃப் சைடில் ஒரு பெரிய குழி மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதை மண் போட்டு அடைச்சாலும் அது கண்டிப்பாக ட்ரை ஆக ஆக ஆல்மோஸ்ட் விக்கெட் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. முன்னே இருந்த அவ்வளோ கிராஸ் நம்ம பார்க்க முடியல, பேட்ச் பேட்சாக இருக்குல்ல. ஸோ அந்தளவுக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா விக்கெட் ட்ரையாக தான் இருக்குது. டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணலாம். ஸோ சேசிங்க்கு தாராளமாக போகலாம். நீங்கள் டாஸ் மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிற தாண்டி அந்த ஸ்பின்னர்ஸ் மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. ஸோ பார்ப்போம். இதுதான் வேங்கலோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், அண்ட் டாஸ் ரிப்போர்ட். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்ட்டாக வின் பண்ணதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக இங்கே எல் கிளாசிக்கோ பேட்டில் மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க. அதில் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க பட் தோத்தாங்க. பட் இங்கே KKR என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. அதே பிளேயிங் லெவலோடவே ஆடுவாங்க. விக்கெட் ட்ரையாக இருக்குங்கிறதுனால அஸ்வினும் ஸ்டே பண்ணுவார். அண்ட் இன்னொரு பக்கம் KKR பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வரணும். உமேஷ் யாதவ் உள்ளே வருவார்னு நினைக்கிறேன். சிவம் மாவி ஸ்டே பண்ணுவார். அடுத்தது அனுகுல் ராயும் ஸ்டே பண்ணுவார். மேலே மேபி ஃபின்ச் அண்ட் சாம்பிள்லிங்ஸ், அப்படி இல்லைனா சாம்பிள்லிங்ஸ் வந்துட்டு மேலே இந்திரஜித்துக்கு பதிலாக ஷெடல் ஜாக்சன் வந்தால் விக்கெட் கீப்பராக அவர் இருப்பார். அப்போ ஓப்பனர் யாருக்கு இருக்கானந்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக பதில் சொல்கிறார். ஆனால் அந்த பிளேயிங்கில் அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்குமே பில்லிங்ஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கீழே வந்து ஸோ கண்டிப்பாக பெருசாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பில்லிங் ரெண்டு ஓப்பனர்ஸ் மாற்றினதுக்கப்புறம் அதான் ரெண்டு ஓப்பனர்ஸ் மாறவங்க கீழே பவுலிங்கில் வந்து மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இருக்காது. மற்றபடி இல்லை மாதிரி இன்கன்சிஸ்டண்டான பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. பவுலிங் மாதிரி இன்கன்சிஸ்டண்டானவங்க இருக்காங்க. அதனால தான் எப்படி ஏதாவது 11வது மேட்ச் வந்து ப்ளே ஆஃப் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமும் அவங்களோட பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்கிறாங்க. அவங்களோட ரிசோர்ஸும் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக பேட்டில் அண்ட் உள்ளே வெளியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஷான் கிஷன் ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பாசிட்டிவாக இருப்பாங்க. ரோஹித் சர்மா செட்டில்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பூவர் ஷாட் இங்கே சின்ன ஷார்ட் செலெக்ஷன் மூலமாக ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஷார்ட் மூலமாக அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. இஷான் கிஷன் போன மேட்ச்சில் ஐ திங்க் 50 அடித்தார். அப்புறம் பாசிட்டிவாக இருந்தார். சூரியகுமார் யாதவ் சத்தமே இல்லாமல் தப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இவர் தப்பிச்சிட்டு இருக்காரு. திலக் வர்மா கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பொல்லாட் அவரோட கன்சிஸ்டன்சி. இங்கே பேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் சவுத்தி வர்சஸ் ரோஹித் சர்மா, சுனில் நாராயண் வர்சஸ் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் வர்சஸ் சுனில் நாராயண். ஸோ சுனில் நாராயணுக்கு யாரெல்லாம் பிரச்சனை தருவாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பொல்லாட் நாராயண் இவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பாரு. பொல்லாடோட ஒரு பேட்டிங் டெக்னிக் அகேன்ஸ்ட் அ ஸ்பின், ஸோ டூ புவர். அண்ட் அவரோட கரியர் ஐபிஎல் கரியர் இந்த வருஷத்துல முடிய வரும் அப்படின்னா ஸ்பின். திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இந்த பக்கம் சுனில் நாராயண் ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அதனால் பிரச்சனை வரும். சூரியகுமார் யாதவ் ரிஸ்ட் நல்லா ப்ளே பண்ணது பட் ஆனால் ஸ்டில் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட்டாக ஸோ அவுட் ஆகிறாரு. அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சவுதியும் உமேஷ் யாதவும் ஓப்பனிங்கில் 2-3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா சுனில் நாராயணோட 4 விக்கெட் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விக்கெட்டில் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டெத் ஓவரில் ஆண்ட்ரி ரசில் வர்சஸ் டீம் டேவிட், மிடில் ஓவர்ஸில் மேபி ரசில் உள்ளே வந்தாலுமே அது சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் திலக் வர்மாவோட விக்கெட்டும் மேபி எடுத்து கொடுக்கலாம். பட் பார்ப்போங்க. இந்த பவுலிங் கோரா சூப்பராக செயல்பட்டாங்க அப்படின்னாலே ஸோ ஆப்வியஸாக பீட் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸை.
இன்னைக்கு சுனில் நாராயணோட அந்த 4 ஓவர் எனக்கு விக்கெட் ட்ரையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேஜிக் பண்ணுவார். அனுகுல் ராய் சப்போர்ட்டிவ் ரோல் இன்னைக்கு பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்ரீவம் மாவி லூப் ஹோல் அவர் டெத் ஓவர்லாம் வரும்பொழுது ஒன்றும் இல்லை, நியூ பால் பவுலராக போட்டுட்டு இருப்பார். அப்போது இன்னொரு எண்டில் சவுதி விக்கெட் எடுக்க ஆரம்பி, சவுதியை லேட் பண்ணிடக்கூடாது. ஸ்ரேயா சையர் லேட்டாக கொண்டு வரவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக ரோஹித் சர்மாவுக்கு இஷான் கிஷன் சவுதி அட்டாக் பண்ணிவிட்டு கூட இன்னொரு எண்டில் மவி போட்டணும். மவியோட லீக் பால்ஸில் ஒரு பக்கம் இருந்தாலும் சவுதிக்கு அது பெரிய டேஞ்சர். பட் பார்ப்போங்க, ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டான ஒரு சரியான பேர் இல்லாமல் தான் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் சுனில் நரைன் அண்ட் திம் சவுதி இவங்களோட பவுலிங் மேபி அதை தனி கூட உமேஷ் யாதவ் மேபி ஸோ கை கொடுத்தா நல்லாயிருக்கும். மிடில் ஓவர்ஸில் ஆண்டர் ரசல் பார்ப்போங்க. இந்த பக்கம் ரோஹித் சர்மாக்கு அண்ட் இஷான் கிஷன் ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் போன மேட்ச்சில் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் அதை எப்படி ஸ்டார்ட் இருக்கப்படுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒரு பக்கம் லெக் சைட் பெருசு ரோஹித் சர்மா ஸ்டார்ட் பால் போட்டு ஆட தூண்டுவாங்க. உமேஷ் யாதவ் போனதோட அப்படி தான் விக்கெட் எடுத்தார், ஞாபகமும் இருக்குது. அடுத்து இந்த இங்கே இந்திரஜித்தா வெங்கடேஷ் ஐயரா இல்லை யார் எப்படின்னு தெரில, பட் இந்திரஜித் இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்தாலும் அண்ட் ரசில் இருந்தாலும் இவங்களுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்திரஜித் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் பும்ரா ரீலி மெதித் ரீலி மெதித்தோட ஷார்ட் பால் அந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிரச்சனை, ரசிலுக்கு பிரச்சனை. இப்போது இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயர் ரின்கு சிங் நிதிஷ் ராணா இவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக ஆடக்கூடியவங்க. நாங்கள் முருகன் அஸ்வின் லெக் ஸ்பின்னர், கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னையும் லெக் ஸ்பின்னையும் சமாளிக்கிற அளவுக்கு எங்கள் மூணு பேட்டர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறாங்க. பட் டேனியல் சாம்சன் அந்த யார்கர் ப்ளஸ் ஷார்ட் பால் அந்த அதுதான் இங்கே மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைடாக இருந்துகிட்டு இருக்கு. பட் பும்ராவை இவங்க சமாளிச்சிட்டாங்க. ட்ரை விக்கெட் பெரிய பெருசாக பால் நின்று தான் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. பட் பார்ப்பாங்க ரியலி மெதித் ஜஸ்பிரீத் பும்ரா டேனியல் சாம்சன்லாம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பவுலிங் அட்டாக் எப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் கில்லர் மில்லர் அவரோட எரர்னால டேனியல் சாம்சனை கொஞ்சம் புத்திசாலி தனத்தினால் வின் பண்ணாங்க. பட் இங்கே என்ன நடக்க போகுது, ரசில் வெர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. ஐயோ இந்த மேட்ச்சு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக காரமாக ஆக்கணும் ஸ்பைஸியாக ஆக்கணும் அப்படின்னா ஆண்ட்ரி ரசில் வெர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த டெத் ஓவர் கிளாஷ் எப்படி இருக்க போகுது, டேனியல் சாம்ஸ் வெர்சஸ் ஆண்ட்ரி ரசில் அந்த கிளாஷ் எப்படி இருக்க போகுது, ஸ்லோபஸ் பால் அண்ட் ஸ்லோபஸ் பால் கட்டர்ஸ் அண்ட் யார்க்கர் இதெல்லாம் வந்து ரசிலுக்கு அகேன்ஸ்டாக போட ரசில் எப்படி டேக் ஆன் பண்ண போகிறார். அண்ட் ரின்கு சிங் யுஸ்வேந்தர் சகல் முட்டி போட்டு அடித்தார். அந்த பக்கம் நிதிஷ் ராணா அந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வினை கையில் எடுத்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி முருகன் அஸ்வினும் கார்த்திகேயன் வந்து கையில் எடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கேகேஆரோட பேட்டிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சைடில் இருக்கக்கூடிய பவுலர்களை இவங்களால் எடுக்க முடியும். பட் ஓப்பனர்ஸ் ஃபின்ச் பில்லிங்ஸ் யார் வந்தாலும் ஸோ பும்ராவையும் ரெய்லி மெரிட்டையும் ரெய்லி மெரிட் வெர்சஸ் ஃபின்ச் ஆஸ்திரேலியன் வெர்சஸ் ஆஸ்திரேலியன் ஸோ அந்த பேட்டில் ஃபின்ச் பார்ப்போம். பட் ஃபின்ச்சு ஸ்டே பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்திரஜித்து ஸ்டே பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு கலக்கவேனா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு நல்ல காம்போவாக போயிட்டு இருக்குது தோத்தாலும். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் பால் இங்கே மூணு விக்கெட் ஷார்ட் பாலுக்காக விடுறது ரெடியாக இருக்குது. அங்கே மேலே மும்பை இந்தியன்ஸ்லையும் விக்கெட்டுகள் விட வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். பட் வினிங் பதினஞ்சு பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 52% கேகேஆர் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. எனக்கு எம்ஐ 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் வெற்றி பாதையை விட்டு மும்பை இந்தியன்ஸ் லைட்டாக நகர்ந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எது எப்படியோ போன மேட்ச்சில் பும்ரா அண்ட் டேனியல் சாம்சன் டெத் ஓவர் பாலிங் வேறு லெவலில் இருந்தனால ஸோ வின் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னோட வினிங் பர்சன்டேஜ், என்னோட ப்ரீ அனாலிசிஸ். அண்ட் ஒரு மாதிரி நல்ல பேட்டிலாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி அப்படியே எடுக்காதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அது உங்களோட முடிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் 11 பிளேயர்ஸில் உங்கள் முடிவாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. அண்ட் என்னோட சஜஷன்ஸ் மேட்ச் தயவு செஞ்சு மேட்ச்சில் பிச் ரிப்போர்ட் தயவு செஞ்சு பாருங்கள், டாஸ் ரிப்போர்ட் பாருங்கள், எந்த டீம் சேசிங் போகிறாங்களோ அந்த டீமில் கொஞ்சம் பேட்டர்ஸ்கள் அதிகமாக எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் பவுலிங் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் டிவை பட்டியல் அப்படிங்கிறதுனால. கிரிக்கானந்தா 10 விக்கெட் விழுந்துச்சு, கிரிக்கானந்தா இன்ரெஸ்பான்சிபிளான ஷாட்ஸ் ஆனாங்க அதனால் விழுந்துச்சு. ஸோ பவுலிங்கில் டீம் சவுதி ஜஸ்பிரீத் பும்ரா உமேஷ் யாதவ் ரெயில் லிமிடெட் நீங்கள் யாராக வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெயில் லிமிடெட் 4 ஓவர் போடுவார், உமேஷ் யாதவ் ஷோரா 4 ஓவர் போடுவார். அடுத்து ஆல்ரவுண்டில் சுனில் நாராயண் ஆண்ட்ரி ரசில். அடுத்து பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயாஸ் ஐயர் நிதிஷ் ராணா டிம் டேவிட் திலக் வர்மா எடுத்துருக்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பராக இஷான் கிஷன் அவர்கள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், மேபி சாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்திரஜித் தவிர்த்துட்டு சாம்பிளிங்ஸ் இருப்பார். அண்ட் யார் வருவாங்கன்னு தெரியல, ஷெல்டன் ஜாக்சன் வருவாரன்னு தெரியல. பட் நான் இவங்களை எடுத்துக்கிறேன். உமேஷ் யாதவ் உள்ளே வருவாரான்னு தெரியல, உமேஷ் யாதவ் வரலாம் நீங்கள் ரெயில் இமிடியேட்டிக்கிட்ட போங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேண்டஸில் நம்ம டீம். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு அகேன்ஸ்டாக அந்த பக்கம் சுனில் நாராயண் ஸோ பேட்டில் பெருசாக போகும். அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அகேன்ஸ்டாக ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த ஷார்ட் பால் அந்த பேட்டில் போகும். ஸோ ஃபார்வர்டில் ஒரு ஃபீல்டர், அதுக்கப்புறம் கல்லியில் ஒரு ஃபீல்டர் வச்சு கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். டீம் சவுதி வெர்சஸ் ரோஹித் சர்மா, நான் டீம் சவுதி தான் இங்கே எடுத்துருக்கிறேன். பட் ரோஹித் சர்மாவும் போகலாம், நீங்கள் போகலாம், யோசிக்க தேவையில்லை. நிதிஷ் ராணா வெர்சஸ் அந்த பக்கம் முருகன் அஸ்வின், பட் இருந்தாலும் ராணா டேக் ஆன் பண்ணுவாருங்கிறதெல்லாம் அவர் எடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போங்க. திலக் வர்மா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிற சில பல காரணங்களுக்காக எடுத்துக்கிறேன். இந்த ட்ரை விக்கெட் சூரியகுமார் யாதவுக்கும் ட்ரை விக்கெட் பிரச்சனை கிடையாது. பட் டைமென்ஷனுங்கிறது பெருசு, டீம் டேவிக்கிட்ட அது பெரிய பிரச்சனை. ஸ்ட்ரைட்டில் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு திலக் வர்மாவுக்கும் அப்படி தான், ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் அப்படி தான்.
ஸோ இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்லாம் நிறைய எடுத்துருக்கிறேன். இஷான் கிஷனில் விக்கெட் கீப்பர்னால நான் அவரை எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட டீம் அண்ட் விக் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து சுனில் நரைன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஆண்ட்ரி ரசில், ஸோ மூணு கேகேஆர் டீம் பிளேயர்ஸை சொல்லியிருக்கிறேன் அண்ட் மேபி சூரியகுமார் யாதவ். எனக்கு தெரியலங்க ஒரு ஆல்ரவுண்டர்ஸில் மட்டும் நான் மும்பை இந்தியன்ஸில் இந்த மிஸ் பண்ணுறேன், பொல்லாட் மிஸ் பண்ணுறேன்னா பொல்லாட் கூட நம்ம சொல்லலாம், முடிவோட போடுவார் நம்பிக்கை இருக்குது, பட் பேட்டிங்கில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் கேள்வி. நரைன் இருக்காருங்கிறதுனால ஸோ சுனில் நரைன், ரசில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ இவங்களை நான் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு அது மேபி கை கொடுக்கலாம். என்றைக்கு ஒரே டீமில் இருக்கவங்க எடுக்க வேணாம், கேப்டனாக போடுங்க போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இங்கே இங்கே வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவ் கிட்ட நீங்கள் வைஸ் கேப்டனாக போயாகணும், இல்லை திலக் வர்மா கிட்ட போயாகணும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஃபேண்டஸியில் நம்ம டீம் கம்பேக் கொண்டு வரணும்னா சூரியகுமார் யாதவ், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் திலக் வர்மா, பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேண்டஸியில் நம்ம டீமை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, காசு நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ தயவுசெஞ்சு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக எடுங்க உங்களோட டீம் ப்ளஸ் கிரிக்கானந்தா ஒரு டீம். அண்ட் மேட்ச்சில் பார்க்கும்பொழுது பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் எடுத்துருப்பாங்க ரெண்டு டீம்லையும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. விக்கெட் ட்ரையாக இருந்தால் பேட்டிங் அது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எடுங்க. விக்கெட் ஒரு மாதிரி ஸ்பைசியாக கொஞ்சம் ஹார்ட் அண்ட் கிராஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ் நியூ கொஞ்சம் ஓப்பனர்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மிடில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுங்க ஓகேங்களா. தயவு செஞ்சு பார்த்துடுங்க. அண்ட் அடுத்ததாக இந்த மேட்சோட லைவில் நைட்டு எவ்ரிடே நைட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் மறக்காமல் வந்துருங்க, மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில்.